வணக்கம் மக்களே, ஹரி டாக்ஸ் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். அதாவது ஹரிகரன் ஜிலேருந்து என்னோடய சேனல் நேம் வந்து ஹரி டாக்ஸ் மாற்றிட்டேன். நிறையா இந்த டாக்ஸுக்காகவும் இந்த யூடியூப் எஸ்சிஓக்காகவும் தான் என் பேர் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இன்ஸ்டாவில் வந்து என்னோடய நேம் வந்து நார்மலான ஹரிகரன் ஜி தான். பட் யூடியூப்பில் வந்து ஹரிஜி டாக்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி ஹரிஜி பாட்காஸ்ட்னு அது செப்பரேட் பிளேலிஸ்ட். பட் என்னோடய சேனல் நேம் வந்து ஹரிஜி டாக்ஸ். ஓகே, இன்னி கண்டென்ட்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு மியூசிக் ஹிஸ்ட்ரியிலே வேர்ல்டு வைஸ் சரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சரி டெய்லர் ஷிஃப்ட் தான் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் மியூசிஷியன் சொல்லுவேன். அதாவது அவங்க முக்கியமாக 2023க்கு அப்புறம் வந்து அவங்களோட ஓல்டு இமேஜே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 1989 பென்சில்வேனியாவில் பிறந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஒரு சைல்டு ப்ராஜெடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஏர்லி டீனேஜர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்கில். முக்கியமாக ஒரு கிட்டாரிஸ்ட் வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு பிளம்பரோ யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் வந்து ஏதோ ரிப்பேருக்கு ஒர்க்குக்காக வரும்போது அவங்க கிட்டாரும் ப்ளே பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கிட்டார் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க போல் டெய்லர் ஷிஃப்ட்டுக்கு. பட் அதை நாளடைவில் அவங்க கற்றுக்கிட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சாங்லாம் கம்போஸ் பண்ணி அவங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க 14-15 வயசுலேருந்து. ஸோ அதிலேருந்து அவங்க 16 வயசில் வந்து நேஷ்வில்னு ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. அங்கேருந்து அவங்களோட மியூசிக் கரியர் ஆரம்பிச்சுது. அவங்களே ஸ்டாண்டர்டான ஆல்பம் நிறையா இது ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் எந்த இடத்துல நான் வந்து அவங்கள பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமஸான ஆல்பம்ஸ் நிறையா வந்தது, லைக் பிளாங்க் ஸ்பேஸஸாக இருக்கும். நான் சொல்கிறது இண்டிவிஜுவல் சாங்ஸு, பிளாங்க் ஸ்பேஸு இந்த மாதிரி, அப்புறம் நிறையா ஃபேமஸ் ரொம்ப மூவ் ஆன் இந்த மாதிரி நிறையா ஃபேமஸான சாங்ஸ்லாம் வரும்போது அவங்களோட காப்பிரைட் வந்து இன்னொரு மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி காப்பிரைட்னா ஒரு மியூசிக்கை ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ புக்குக்கு எப்படி வந்து ஒரு பப்ளிஷர் தேவைப்படும், ஒரு ஆத்தர் எழுதினா கூட அவங்களாலேயே ரிலீஸ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக ஒரு பப்ளிகேஷன் இல்லை ஒரு பப்ளிஷர் தேவைப்படுவாங்க, அவங்க ப்ரிண்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேர்ல்டு வைடு வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுருப்பாங்க. வேர்ல்டு வைடில் இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும், அவங்களுக்குன்னு அதை எப்படி மார்க்கெட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலமாக அவங்க வந்து புக்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மியூசிக்கும் அவங்களுக்கும் எக்ஸாக்ட்லி வந்து நான் சொல்கிறது இப்போ இல்லை, அது வந்து ஒரு 20 பேக்னால அப்போ வந்து அவ்வளோவா இந்த ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி அந்த ஆன்லைன் மியூசிக் ஆப்ஸ்லாம் கிடையாது. மோஸ்ட்லி அப்போ வந்து இந்த சிடி ரெக்கார்டரு இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரி ஹார்ட் காப்பி தான் சேல் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்போ நெட் அவ்வளோவா கிடையாது அமெரிக்காவில் கூட நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிஷர் தான் அணிஞ்சாங்கன்னு. இப்போவும் எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, பட் அந்த காலத்திலும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது அவங்களோட ஓனர்ஷிப் வந்து சிங்கர்ஸ்க்கு விட அந்த பப்ளிகேஷனுக்கு தான் அதிகமாக போகும், அந்த மியூசிக் ப்ரொடியூசருக்கு தான் போகும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நாளடைவில் பார்த்திங்கன்னா டெய்லர் ஷிஃப்ட்டுக்கு வந்து அவங்களோட ஓனர்ஷிப்பே இல்லாமல் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னொரு ராக் ஸ்டார்னு ஒரு ஐ திங்க் ராக் ஸ்டார்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த கம்பெனிக்கு தான் வந்து முழுக்க முழுக்க ஓனர்ஷிப் இருந்தனால டெய்லர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் அளவில் தான் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் நாளடைவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பழைய ஆல்பம்ஸில் வந்து ரீரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திரும்ப அவங்கள அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த ஓனர்ஷிப் அவங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்குன்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்க ஸ்பாட்டிஃபைக்கு வந்து நல்ல ஒரு டீல் கிடச்சிது. அதனால் அவங்க பழைய ஆல்பம்ஸ்லாம் வந்து இப்போது வந்து அவங்களோட இது தான் இருக்குது. முக்கியமாக ஆப்பிள் மியூசிக்லலாம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டீல் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஹராஸ் டூர்னு ஒரு ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு பெரிய ஒரு பாப் மியூசிக் டூர். டோட்டலாக வந்து 121 ஷோஸ் நடத்துகிறாங்க. இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் மேலே ரெவன்யூ பார்த்துருக்கு. அதாவது 16,000 crore அந்தளவுக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு டூரும் பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் அந்த சிட்டிக்கே வரும், ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டைரக்ட் ஜாப்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, லைக் என்டர்டெயின்மெண்ட்காகவும் இருக்கும், அங்கே இருக்க ஃபுட்டு, அதே மாதிரி அந்த ஸ்டேடியம் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய க்ரௌடு வரதுனால பெரிய பெரிய இந்த என்எஃப்எல் ஸ்டேடியம், அதாவது என்எஃப்எல் இல்லை லைக் இந்த பேஸ்பால் ஆடுவாங்களா அந்த ஃபுட்பால் அமெரிக்கன் ஃபுட்பால் அந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்க. அவ்வளோ ஹியூஜ் க்ரௌடு வரும். அவங்க 2023க்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $1.8 பில்லியன் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 3வது மியூசிக் பில்லியனியர் நினைக்கிறேன். அவங்கள வந்து நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சனோட ஒப்பிடுறாங்க. பட் எனக்கு தெரியும் எம்ஜே வந்து ஆல்வேஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பட் இந்த காலத்தில் உள்ள ஒரு எம்ஜேன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களோட மூவ் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு மியூசிஷியன். அதே மாதிரி அவங்களோட சாங் ரைட்டிங் கூட ரொம்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்கள மற்ற மியூசிஷியன்ஸை விட தனியாக காமிச்சிருக்கு. ஸோ
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். சி யூ.